ரன் பேபி ரன் இந்த படம் வந்துட்டு இப்போது ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்குது. அவங்களுக்கு நேற்றே நான் அப்டேட் கொடுத்துருந்தேன், இந்த படம் வந்துட்டு ஹாட் ஸ்டார்லேருந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. யாரும் தியேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முறை வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ட்ரை பண்ணுங்கள். படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு ஆவரேஜ் மூவி தான். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னா, தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணுக்காக ஜுவல்லரி ஷாப்லேருந்து ஏதோ ஒரு ஜுவல் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி காரில் போய்கிட்டு இருக்கிறார் நம்ம ஆர்ஜே பாலாஜி. அப்போ அவங்க எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு வந்து அவங்களுடைய பிறந்தநாள். ஸோ அவர் கிஃப்ட்டை எடுக்கும்போது அது கை தவறி காருக்கு பின்பக்கம் விழுந்துருது, அதாவது பின்பக்க சீட்டு பக்கம் விழுந்துருந்ததுனால அதை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா பின் சீட்டில் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க ஏன் நம்ம காருக்குள்ளே வந்தாங்கங்கிற டென்ஷன்லேயே வந்து போகிறாரு. ஸோ அது ஒரு சில விஷயங்கள் போகுது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஒரு 5-10 நிமிஷம் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, நான் ரீசன்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ரொம்பவே போராட்டத்துக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அவர் அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா படம் முடிகிற வரைக்குமே வந்துட்டு பயங்கர பரபரப்பாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு சீன்ஸுமே வந்து பார்க்கும்போது நல்ல பரபரப்பு கொடுத்துருப்பாங்க. சீனில் புது காட்சிகள், புதிய கதை அப்படிலாம் சொல்ல முடியாது, பழைய கதைக்களம் தான், பழைய திரைக்கதைக்களம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜார்ஜே பாலாஜி வச்சு பார்க்கும்போது ரொம்பவே பரபரப்பாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இசை நம்மளை மிரட்டி இருக்கும். என்ன சொல்ல, அதே மாதிரி எடிட்டிங் ஐஸ்வர்யா ராஜேஷ் அழகாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் இன்னும் மற்ற கதாபாத்திரங்கள் அவங்க கொடுக்கப்பட்ட வேலை அழகாக செஞ்சுருப்பாங்க. ஹாட் ஸ்டாரில் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.